தனியா படிக்கும்போது எல்லாம் தெரியாது நமக்கு, எக்ஸாம் எண்ணி பயந்துட்டே இருப்போம். பட் இங்க வரும்போது ஒவ்வொரு ஸ்டேஜ் கடக்கும்போது உங்களுக்கு நம்பிக்கை வருதா? எஸ் சார், வருதுங்க சார். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், நம்ம எங்க பயணம் போயிட்டு இருக்கோம்னு தெரியல அப்படின்னா மனசுல நம்பிக்கை இருக்காது. ஒரு முறை பார்த்தீங்கன்னா, அந்த பண்ருட்டியில ஒரு பகுதியில ஆத்தங்கரை ஓரமா நிறைய அணை கரையெல்லாம் இருக்குங்களா, அந்த மேட்டில் நடந்து போயிட்டே இருந்தேன். சரி, என்ன எங்கே தான் போய் சேருது பார்ப்பான்ட்டு அது மாட்டு போயிட்டே இருந்துச்சு. இந்த படத்தில் போகிற மாதிரி நிறைய மரம் உள்ள காடு அப்படியே தாண்டி உள்ளே இறங்கி போகிற மாதிரி, அப்புறம் தண்ணி நடந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. அப்புறம் ஒரு கரை வந்துச்சு, அந்த கரை பிடிச்சி போயிட்டே இருந்தேன். கொஞ்ச நேரம் எனக்கு போர் அடிச்சிருச்சு, எங்கே தான் போய் முடிய போகுதுன்னு தெரியல, எனக்கு வழி தெரியல. சரி மறுபடியும் போனேன். சரி இதுக்கு மேலே போனால் எங்கே போகுதுன்னு தெரியல, ஒரு வேளை ஊருக்குள்ளே போகுமா இல்லை அப்படியே உள்ளே போயிடுமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தேகப்பட்டுக்கிட்டு திரும்பி வந்துடலாமான்னு பார்த்தேன். பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார், பக்கத்தில் ஏதாவது ஊர் இருக்கான்னு கேட்டேன். 1 கிலோமீட்டர் போனீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஊர் இருக்குன்னு சொன்னார். அதுக்கப்புறம் எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு, ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் தானே அப்படின்ட்டு. அப்புறம் அவர் சொன்ன பாதையில் போனவுடனே அந்த ஏரியாவுக்கு போயிட்டு ஒரு 2 நிமிஷத்தில் மெயின் ரோடு வந்துருச்சு, ஒரு ஷேர் ஆட்டோ வந்துச்சு, பிடிச்சி வந்துட்டேன். ஆக்சுவலாக அந்த ஷேர் ஆட்டோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் வந்துச்சு. அப்போ நான் 10 கிலோமீட்டர் போயிருக்காங்க, நான் இருந்த பகுதிக்கு கொண்டு வந்து விட 10 கிலோமீட்டர் வந்துச்சு. அப்போ 10 கிலோமீட்டர் நான் போனேன், இன்னும் 1 கிலோமீட்டர் எனக்கு இலக்கு தெரியல அப்படின்றதால நம்பிக்கை இல்லை அப்படின்னா திரும்பி வந்திருப்பேன். யாரோ ஒருத்தர் சொன்னதால இன்னும் 1 கிலோமீட்டர் தான் அப்படி தெரிஞ்சுக்கிட்டேன். நான் போனது 10 கிலோமீட்டர் எனக்கு தெரியாது. அந்த ஷேர் ஆட்டோவில் திரும்பி வரும்போது தான் 10 கிலோமீட்டர் ஸ்பீடோமீட்டரை பார்த்தேன், 10 கிலோமீட்டர்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ ஏன்னா நம்ம இலக்கு எதுன்னு தெரியாமல் நம்ம மாட்டும் போயிட்டே இருந்துச்சுன்னா, நம்ம முன்னால் போகிறோமா பின்னால் போகிறோமா, நமக்கு முன்னால் யார் ஓடுறா பின்னால் யார் ஓடுறான்ட்டு நம்ம தெரியாமல் போனோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. தனியாக படிக்கிறவங்களை சொல்கிறேன், உங்களுக்கே ஒரு சலிப்பு வந்துடும். ஆனால் இங்கே படிக்கும்பொழுது நமக்கு முன்னால் யார் போகிறா பின்னால் யார் போகிறா, நாம் எங்கே போகிறோம், நம்ம இன்னும் எங்கே எவ்வளோ தூரம் போகணும் எல்லாமே தெரியும். அப்படி தெரியும் போது உங்கள் நம்பிக்கை இன்னும் அதிகமாகும், முயற்சி இன்னும் அதிகரிக்கும், அவங்க கூட போட்டி போடுறதுக்கு நீங்கள் தயாராக இருப்பீங்க. நான் வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிள் மேக்ஸிமம் என்ன வச்சே சொல்கிறதுக்கு காரணம்னா, என் மனசில் சில விஷயங்கள் தோன்ற மாதிரி தான் உங்கள் மனசில் தோன்றும். ஸோ அந்த எனக்கே தெரியாமல் நான் 10 கிலோமீட்டர் போயிட்டேன், ஆனால் இன்னும் 1 கிலோமீட்டர் தான் இருக்குது, எனக்கு அது தூரம் தெரியலன்னு வச்சிங்களா, யாரும் எனக்கு வழிகாட்டலாம், நான் திரும்பி வந்திருப்பேன். அப்போ திரும்பி வரும்போது நான் இன்னும் 10 கிலோமீட்டர் கஷ்டப்பட்டுருக்கணும். அந்த 1 கிலோமீட்டர் போனோன்னே எனக்கு ஆட்டோ கிடைக்கிது, அந்த வழிகாட்டுதலால் நான் என்னோட மறுபடியும் நான் 10 கிலோமீட்டர் கஷ்டப்படாமல் வந்துட்டேன். சொல்லுங்க, நான் சொன்ன விஷயங்கள் அப்ளை பண்ணி பார்க்க முடியுதா உங்களுக்கு உங்கள் வாழ்க்கைக்கு? எஸ் சார், அப்ளை பண்ணி பார்க்க முடியுங்க சார். நம்ம எந்த ஸ்டேஜில் எந்த நிலையில் இருக்கிறோம்னு நம்ம ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்சாதான் அடுத்து நம்ம ஸ்டெப்பே நம்ம எடுத்து வைக்க முடியும். ஆமாம், இல்லைன்னா உழைப்பே விரயம் இல்லை. மறுபடியும் நான் ஒரு 10 கிலோமீட்டர் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துருக்கணும்னு நினச்சி பாருங்க. ஏதோ ஒரு ஆசையில் நடந்துட்டோம் போய் பார்க்கலான்ட்டு, வேணா இலக்கு வந்து தெளிவாக இருக்கணும், இல்லை அந்த வழி தெரிஞ்சவங்க நமக்கு வழி காட்டணும். அவருக்கு அந்த ஊருக்குள்ளே இருக்கிறதால வழி தெரிஞ்சுது, இப்படி போய் இப்படி போங்க, நான் இல்லைன்னா நேராக தான் போயிருப்பேன். அவர் சொன்ன வழியில் போனோடனே தான் எனக்கு வந்து ஊர் வந்துச்சு, இல்லை அப்படின்னா நான் இன்னும் முடிச்சுட்டு இங்கேயே நேராக போயிட்டே இருப்பேன், அப்புறம் திரும்பி வந்து ரொம்ப சிரமப்பட்டிருப்பேன். அப்படி தான் நீங்கள் பல பேர் தனியாக படித்து சிரமப்பட்டுருக்கீங்க, இல்லை வழி தெரியாதவங்க வழிகாட்டுற பாதையில் போயிட்டுருக்கீங்க. வேறு யாராவது சொல்லுங்கள், இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் உங்கள் வாழ்க்கைக்கு பொருந்துதா? சார் குட் மார்னிங் சார். வணக்கம் சார். இப்போ மேக்ஸில் 11 சார். சூப்பர் சூப்பர் சார், சொன்னது எக்ஸாம்பிள் கரெக்டு தான் சார். நம்ம இலக்கை நம்ம நோக்கி நம்ம பயணம் பண்ண சார். நம்ம சூப்பர் வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை சில சம்பவங்களை நீங்கள் புரிஞ்சுக்கின்றதுக்காக நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ அது என்ன வந்து எந்த விதத்திலும் டிஸ்டர்ப் பண்ணல சரிங்களா. என்ன ஒருத்தவங்க வந்து தாழ்வாக நினச்சிருவாங்க அப்படிலாம் நினைக்கவே இல்லை. அது இன்னொருத்தவங்களுக்கு பாடமாக இருக்குமா இருந்தால் எடுத்துக்கிட்டோம். நான் செஞ்ச தப்போ எனக்கு ஏற்பட்ட கஷ்டங்களோ அது இன்னொருத்தவங்களுக்கு பாடமாக அமைஞ்சு அந்த கஷ்டம் அவங்களுக்கு ஏற்படாமல் அவங்க தாண்டி வராங்கன்னா சந்தோஷம்தான். அதுக்காக தான் அந்த எக்ஸாம்பிள் நான் இங்கிலீஷ் கிளாஸில் எழுந்து நின்று சொன்னேன், இங்கிலீஷில் டெஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன நான் மாற்றிக்கிட்டதை சொன்னேன். எல்லாருமே அப்படி தான், நம்ம எல்லாருமே அப்படி தான், நம்ம போகிற பயணம் எங்கேனே தெரியாமல் போயிட்டுருக்கோம், எல்லாம் மாறும்.